ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாலில் வந்து வால்பேப்பர் வந்து நாங்கள் ஒட்டியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ தான். ஆல்ரெடி ஒன் சைடு வந்து இந்த சைடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை. இப்போ ரெண்டாவது வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வால்பேப்பர் வந்து நம்மளுக்கு மினிமம் 10 ரூபாயிலிருந்தே இருக்குது. அதாவது நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டிசைன்ஸு குவாலிட்டியை பொறுத்து ரேட் மாறும். நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 65 ரூபா. அதாவது வால்பேப்பருக்கு ப்ளஸ் வந்து அவங்கள ஒட்டித்தரக்கான கூலி, லேபர் செலவு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 65 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்காக நிறையா, இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, எங்கள் வீட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணதை வந்து நான் சொல்கிறேன். இது எதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வால்பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம செவுத்தில் ஒட்டுறக்காக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடய பேக் சைடில் பசை ஒட்டிகிட்ருக்காங்க, பெயிண்ட்டில் பசை ஒட்டிகிட்ருக்காங்க. இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம செவுத்தில் எடுத்து ஒட்டிடுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, நம்ம ஏதாவது சாப்பிட்றப்போ ஏதாவது எண்ணெய் இப்போ செவுத்தில் சாஞ்சு உட்காரப்போ எண்ணெய் ஆயிரும், கிராக் ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்கு. அதாவது குழந்தைகளே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம வால்பேப்பர் ஒட்டிட்டோம் அப்படின்னா செவுத்தில் ஏதாவது எழுதுனாலோ கிறுக்குனாலோ நம்ம வந்து சும்மா ஒரு பேப்பர் தண்ணி தொட்டு கூட தொடச்சிக்கலாம். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கவும் தேவையில்லை, கிராக் ஆகாது. இப்போ நம்ம சேரை ஒட்டி போட்டு செவுத்தில் போட்டு உட்காடுறோம் அப்படின்னா கிராக் ஆகும், நம்மளுக்கு வந்து எண்ணெயோட வந்து தலை செவுத்தில் சாய்ச்சி உட்காடுறோம்னா எண்ணெய் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாமல் 10 வருஷத்துக்கு நம்ம வந்து நம்ம செவுறு வந்து நல்லாவே இந்த மாதிரி ஷைனிங்காக ஒரு டிசைனாக வந்து இருக்கிறதுக்காக தான். இதுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா ரொம்ப செலவாகும். ஆனால் இதோட காஸ்ட்டு வால்பேப்பரோட காஸ்ட்டு கம்மி. ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த மாதிரி ஒட்டித்தரக்கான கூலி இதோட சேர்த்தே நம்ம வந்து 65 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து 10 ரூபாயிலிருந்து இருக்குது. அதோடய குவாலிட்டியை பொறுத்து இது வந்து மாறும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பின்னாடி வந்து அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பசத்தடவே ஒட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செவுத்துலேயும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, பேஸ்ட் பண்ணும்போது அந்த கார்னரு எஜ்ஜு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்லேயே ஷோகேஸ் கிட்ட அவங்க ஒட்டிகிட்ருக்காங்க. அந்த எஜ்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைனூட்டாக வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாமல் நல்லா நீட்டாக ஒட்டி கொடுத்துட்றாங்க. அந்த எஜ்ஜு ஷேஃபாக வந்திருக்கு பாருங்கள், அந்த எஜ்ஜு எல்லாமே அவங்க நீட்டாக ஒட்டி கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பலகை மாதிரி வச்சு அதை தேய்ச்சி விட்றாங்க. ஏன்னா அங்கங்கே வந்து சுருக்கம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே தேய்ச்சி விட்டு அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த எஜ்ஜில் வந்து அந்த ஷேப் வர்றதுக்காக எந்தெந்த இடத்துல அந்த கர்வ்டு மாதிரியும் ஸ்ட்ரெயிட்டாகவும் அந்த மாதிரி வளைஞ்சு நம்ம கொண்டு வரணும்னா அதை ஒரு கட்டர் வச்சு அந்த இடத்துல நீட்டாக கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இது எல்லாமே எதுவுமே தெரியலை. இப்போ நம்ம செவுத்துலேயே வந்து சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோன்னா அதை சுற்றி ரவுண்டாக நீட்டாக வந்து அவங்க ஒட்டி கொடுத்துட்றாங்க. வேலை வந்து சூப்பராக பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு சைடு நான் இது பண்ணும்போது வீட்டில் இல்லை வெளியில் போயிருந்தேன், வந்து பார்க்குறக்குள்ள நீட்டாக ஒட்டியிருந்தாங்க. சரி, செகண்ட் டைம் பண்ணும்போது இது எப்படி பண்ணுறாங்கன்னு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேங்க. பாருங்கள், அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி, சுருக்கம் இல்லாத மாதிரி ஒரு பலகை மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த எஜ் எல்லாமே வந்து சில பக்கம் எஜ் எல்லாமே வந்து நல்லா வந்து நம்ம அமுத்தி விட முடியாது. அதனால் இந்த மாதிரி பலகை மாதிரி வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு எக்ஸஸ் பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பெயிண்டிங் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். பெயிண்டிங் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கலாம். ஆனால் குழந்தைங்க செவுத்தில் கிறுக்கும் போதோ கிராக் பண்ணும்போதோ அது வந்து பார்த்திங்கன்னா செவரெல்லாம் உங்களுக்கு சொத்து சொத்தையாக, அதுக்கப்புறம் ஆயிலிஷாக, அந்த மாதிரி ஏதாவது பென்சிலை வச்சு எழுதி அசிங்கமா அந்த மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி எது பண்ணாலும் நம்ம சும்மா ஒரு துணியை, ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு போயலாம். இப்போ பாருங்க, ஷோகேஸ்க்கு மேலே அவங்க வந்து அதை ஷேஃபாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி பண்ணுறாங்க நீட்டாக. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஓவராலாக நான் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் உங்கள் வீட்லேயுமே. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு, வாலில் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் பெட்ரூம்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உண்மையிலே வந்து இது யூஸ் தான். இந்த சைடு வந்து நாங்கள் ஒட்டியிருக்கிறது வந்து ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு சாண்டிலும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரு. இந்த சைடில் வந்து கிரே கலர் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம் ஆப்போசிட் சைடு.
நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை, அதனால் நான் வந்து நம்பர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. மேபி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யாராவது இந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு நம்பர் தரேன். ஏன்னா வீடியோவில் நான் நம்பர் கொடுத்தேன்னா இது ப்ரமோஷன் வீடியோ ஆகிடும், ஸோ அதனால் நான் வந்து கொடுக்கல. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வால்பேப்பருக்கு பேக் சைடு வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஸ்விட்ச் பாக்ஸை சுற்றியும் வந்து ஒட்டியிருக்காங்க, ஆனால் அது பெயிண்டிங் பண்ண மாதிரியே நீட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வால்பேப்பர் மாதிரியே தெரியறதில்ல, ஏதோ பெயிண்டிங் வந்து பண்ண மாதிரி இருக்குது. வீடே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆப்போசிட் சைடில் அந்த திருப்பதி சாமி வச்சுருக்கிற பக்கம் நாங்கள் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இருக்கிறது வால்பேப்பர், ஆனால் ரெண்டுக்கும் உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியல பார்த்திங்களா. அந்த ஸ்விட்ச் பாக்ஸு, இது சைடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லீவ் டிசைன் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி எனக்கு வந்து ஒயிட் பாலிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் நைட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கிளிட்டராக உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள். இந்த சைடெல்லாம் அவங்க எப்படி ஒட்டுவாங்க நான் அப்படின்னு நினச்சேன், ஏன்னா வந்து ஷோகேஸ்க்கு மேலே அந்த ஒரு கர்வ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடெல்லாம் ஒட்டும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொருசொருன்னு தெரியும், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் ஒட்டினது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி விட்டு அவங்க ஷார்ப்பாக அதெல்லாமே ஒட்டிட்டாங்க. அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து பண்ணாங்க, அதைத்தான் நான் கவனமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஷோகேஸ்க்கும் எந்த டேமேஜும் வரக்கூடாது, அதே சேம் டைம் அந்த இடத்துல ஒட்டும்போது பிட்டாக வந்து அந்த இடமெல்லாம் வந்து தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பர்ஃபெக்டாக நீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சு, அது டக்குன்னு சீக்கிரம் அது வேலையை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு சைடு ஒட்டுறக்கு ஒரு 3 hours கிட்ட ஆச்சு, இன்னொரு சைடும் ஒட்டுறக்கு 3 hours ஆச்சு. நீங்கள் பொறுமையாக அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க, நீட்டாக இருந்தது. இது ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் வீடே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதோ பெயிண்டிங் அடித்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி. இந்த பேப்பர் தான் இப்போ வந்து அவங்க ஒட்டிகிட்ருக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஒரு சாண்டில் மாதிரியான டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா. சாண்டில் கலரில் டிசைன் வந்து வந்திருக்கு. இது பார்க்குறக்கு ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு, என்னை பொறுத்த வரைக்குமே இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்து அந்த இடத்துல எல்லாமே பபுள்ஸ் இல்லாத மாதிரியும் சுருக்கம் தெரியாத மாதிரியும் நீட்டாக அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை மிச்சம், 10 வருஷத்துக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டாம். குழந்தைங்க வீட்டில் இருந்ததுன்னா அவங்க செவுத்தில் எந்த கிராக்குமே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி வீடெல்லாமே நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி வீட்டில் சுற்றியும் பெயிண்ட் அடித்த மாதிரி தான், பெயிண்டிங் ஒர்க் பண்ண மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாலையும் இருக்கும், நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லைட் போட்டதுக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைட் போட்டும்போது ஒரு மாதிரி டிசைனாக தெரிஞ்சுது, அந்த சைடு இருந்தால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், இங்கே மேலே எட்ஜு எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்விட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஷோகேஸ் கிட்டே எல்லாம் பர்ஃபெக்டாக அது பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். டோட்டலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேர்த்து 18,000 ரூபாய் செலவாச்சுங்க, எல்லா கூலி எல்லாம் சேர்த்து டோட்டலாக.